வணக்கம். சற்றமுன்னுரை இன்றைய காலை 8 மணி முக்கிய செய்திகள். 7/12/2021 இன்றைய செவ்வாய்க்கிழமை காலை முக்கிய செய்திகள். அரசு காலி பணியிடங்கள் குறித்து டிஎன்பிஎஸ்சி திட்ட அறிக்கை இன்று தற்போது வெளியிடப்படும் என கூறப்பட்டுள்ளனர். அரசு பணிகளில் உள்ள காலியிடங்களுக்கு வரும் ஆண்டில் நடத்தப்படும் தேர்வுகள் மற்றும் புதிய விதிமுறைகள் குறித்த திட்ட அறிக்கையை டிஎன்பிஎஸ்சி அறிவிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளனர். அனைத்து பள்ளிகளும் இது கட்டாயம். தமிழக பள்ளி கல்வித்துறை தற்போது புதிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளார். அனைத்து பள்ளிகளிலும் நூலக பாட வேலைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிடப்பட்டுள்ளார். 93% பள்ளி ஆசிரியர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. மத்திய அரசு தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார். இந்த நிலை ஏற்பட்டால் பள்ளிகளை மூடவும் தயாராக மாட்டோம் என தற்போது கூறியுள்ளார். இப்போ ரீசெண்டாக அமைச்சர் சொன்ன புதிய விளக்கம், கொரோனாவால் குழந்தைகளின் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டால் பள்ளிகளை மூடவும் தேர்வுகளை ரத்து செய்யவும் தயங்க மாட்டோம் என்று தற்போது கர்நாடக மாநில கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ரேஷன் கார்டு வைத்திருப்போர் அனைவருக்கும் தற்போது தமிழக அரசு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. அதன்படி பொதுமக்களுக்கு நியாய விலை கடைகள் மூலமாக பருப்பு, சீனி, கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் குறைந்த விலையில் அரிசி இலவசமாகவும் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது இதில் புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. ஆண் குழந்தைகளுக்கும் வந்தாச்சை. உங்கள் செல்ல மகனின் எதிர்காலத்திற்கு பென்ஷன் மற்றும் பொன்மகன் சேமிப்பு திட்டம், ஆண் குழந்தைகளுக்கான சிறந்த சேமிப்பு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் உங்கள் செல்ல மகனின் எதிர்காலத்திற்கு கூட நீங்கள் சேமிப்பினை தொடங்கலாம் என கூறப்பட்டுள்ளனர். கொசஸ்தலை ஆற்று உபரி நீர் மற்றும் குடியிருப்புகளில் புகாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தனியார் கடைகளில் அதிக விலைக்கு விற்பதன் எதிரொலி, பண்ணை பசுமை கடையில் தக்காளி ரூபாய் 70 விற்பனை, தமிழக அரசு நடவடிக்கை. நன்றி, வணக்கம்.